காரத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு இந்த நார் எப்படி எடுக்கிறதுன்னு காஞ்சு தயிரில் போட்டு இப்போ இந்த நாரெல்லாம் எப்படி சுத்தமாக எடுக்கணும்னு பார்ப்போம். அதுக்கெல்லாம் அந்த மாதிரி குச்சியில் இப்படி சுட்டிங்கன்னா பூரா நார் வந்துடும். தண்டு ஒரே மாதிரி வேறு ஒத்த ஒத்தையாக இருக்கும். இன்னும் கூட நார் இருக்கு. நார் கூட வந்துருக்கார். இந்த மாதிரி குச்சியை வச்சு, அதுவும் இது முருங்கை குச்சி, இது இல்லாட்டி சிறுக்கனியை கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா பூரா நார் கூட அப்படி சுருண்டு வந்துருக்கும். பாசிப்பருப்பை ஊற வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு வாழைத்தண்டை நல்லா கழுவி ஒத்த ஒத்தையாக எடுத்து கழுவி வைக்கலாம். வேக போட்டு சுத்தமாக வாழைத்தண்டை கழுவியாச்சு. இப்படி நார் இல்லாமல் ஒத்த ஒத்தையாக இருக்குது. இதை இதில் போடலாம். எடுத்துடலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா போட்டு, தேவையான உப்பு, இது கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வேகிறதுக்கு பாசிப்பருப்பு, வாழைத்தண்டு வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒன்றா கிளறி விட்டு ஒரு மூணு விசில் வரட்டும். வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு, வேகணும். பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது ஒரு ரெண்டு வரமிளகா போடலாம். பருப்பு கறி இப்போ இந்த வாழைத்தண்டு கூட்டு தயாராகிடுச்சு. பத்தின போதும், கொஞ்ச நேரத்துக்கு ஆறு ஆறி நல்லா கெட்டி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும்.